Hello guys, welcome to First Step Future India. In this video, we will talk about NCERT Class 11 Indian Economic Development Book Chapter 8 Infrastructure Part 2 video. So, in this video, we will talk about the introduction. Next, Part 3 video, energy related and Part 4 video, health conclusion. So, in this video, in the introduction, infrastructure is what is available. Now, Indian states are the best. For example, agriculture and horticulture, Punjab, Haryana, Himachal Pradesh. Here, they the best agriculture and horticulture. Now, agriculture is vivasayam. Horticulture is a commercial crop. வளத்தி விக்கிறதுக்கு பேரு ஹார்டிகல்ச்சர் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோஸ் இருக்கு அத எல்லாமே வந்து நம்ம சாகுபடி பண்ணி விக்கறாங்க அப்படினு சொன்னா அதுதான் வந்து ஹார்டிகல்ச்சர் சோ இதுக்கு பெஸ்டான இடம் எது அப்படினு பார்த்தோம்னா இந்தியாலயே வந்து பஞ்சாப் ஹரியானா ஹிமாச்சல் பிரதேஷ் இதுக்கு ஏன் காரணம் ஏன் இந்த ஸ்டேட்ஸ் முன்னோடியா இருக்கு அப்படினு பார்த்தோம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெட்டரா இருக்குங்கிறதுனால தான் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மகாராஷ்டிரா குஜராத் இந்த இடத்துல எல்லாம் பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரி வந்து அட்வான்ஸ்டா இருக்கும் அதாவது இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் இந்த இடத்துல எல்லாம் ಜಾஸ்தியா இருக்கும் சோ ஏன் அப்படினு கேட்டோம்னா இண்டஸ்ட்ரீஸ் வைக்க கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மகாராஷ்டிராலயும் குஜராத்லயும் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால தான் இப்போ கேரளா எடுத்துக்கிட்டோம்னா லிட்ரசி ஹெல்த் கேர் சானிடேஷன் இது எல்லாத்துலயும் பெஸ்ட் அதனால தான் காட்ஸ் ஓன் கண்ட்ரி னு கேரளாவை சொல்றோம் சோ செல்லமா அப்படி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா எல்லாமே கேரளால இருக்குங்கிறதுனால தான் அதாவது படிப்பு இருக்கு ஹெல்த் கேர் இருக்கு சானிடேஷன் இருக்கு எல்லாமே இருக்கு அப்படினும்போது அதுக்கு காரணமும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது நல்ல எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு நல்ல பிரைமரி ஹெல்த் கேர் சிஸ்டம்ஸ் இருக்கு சானிடேஷன் இருக்குங்கிறதுனால தான் கேரளா வந்து இதெல்லாம் பெஸ்டா இருக்கு நெக்ஸ்ட் கர்நாடகா எடுத்துட்டோம்னா ஐடி ஐடிக்கு பெஸ்ட் கர்நாடகா தான் சோ அங்க காரணமும் IT வைஸ் என்னென்ன தேவையோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே நல்லா இருக்குங்கிறதுனால தான் ஸோ எங்கெங்க என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஜாஸ்தியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இண்டஸ்ட்ரீஸோ அக்ரிகல்ச்சரோ இல்லை ஹெல்த் கேரோ எஜுகேஷனோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் பெஸ்ட்டாக இருக்குது ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் ஓவராலாக என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பெரிய பெரிய எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயத்தை தான் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம் ஸோ அப்படிப்பட்ட பெரிய பெரிய ஆக்டிவிட்டி என்ன இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் டொமஸ்டிக்காக இருக்கக்கூடிய ஒர்க்ஸு ஃபாரின் ட்ரேடு காமர்ஸ் இதெல்லாம் தான் மெயினான எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இதில் தான் நம்ம பணத்தை ஜெனரேட் பண்ணுறோம் அப்படி இதில் பணத்தை ஜெனரேட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சர்வீசஸை தான் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம் ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெண்டு விதம் இருக்குது ரெண்டு கேட்டகரி இருக்குது ஒன்று எக்கனாமிக் இன்னொன்று சோஷியல் ஸோ எக்கனாமிக் அப்படின்னா என்னென்னா பணம் அதிகமாக வரக்கூடிய விஷயங்கள் என்னவோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணோன்னா அது எக்கனாமி சோஷியல் அப்படின்னு சொன்னால் பீப்புளோட வாழ்வாதாரம் பீப்புளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா அது சோஷியல் ஸோ எக்கனாமிக் வைஸ் பார்த்தோன்னா எனர்ஜி டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்யூனிகேஷன் இது மூணு மூலமாகவும் நிறைய பணத்தை ஜென்ரேட் பண்ண முடியும் இது எக்கனாமிக் கேட்டகரி சோஷியல்னா எஜுகேஷன் ஹெல்த் அண்ட் ஹவுசிங் அதாவது பீப்புளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் இதை சார்ந்து இருந்ததுன்னா அது சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் என்ன எதையெல்லாம் தான் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரோட் ரயில்வே போர்ட் ஏர்போர்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இதெல்லாம் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸோ ரோட்ஸ் நல்லா இருக்கா அப்போ வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸியாக இருக்கும் ரயில்வேஸ் நல்லா இருக்கா நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கா ஸோ நம்ம கூட்ஸ் எல்லாம் ஏற்றி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பீப்புளோட டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஈஸியாக இருக்கும் போர்ட்ஸ் அண்ட் ஏர்போர்ட்ஸ் இருக்கா நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ரேட் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி தான் டேம்ஸ் பவர் ஸ்டேஷன் ஆயில் அண்ட் கேஸ் பைப்லைன்ஸ் ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டெலிகம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ்னால் இன்டர்நெட் ஃபோன் கால்ஸ் இது மூலமாக இருக்கக்கூடிய வேலைகள்லாம் இதை சார்ந்து இருக்கும் எஜுகேஷனல் சிஸ்டம்னா நல்ல ஸ்கூல் நல்ல காலேஜ் நல்ல எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் அதுக்கேற்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் அங்கே இருக்கும் ஹெல்த் சிஸ்டம் அப்படின்னு சொன்னால் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகட்டும் டாக்டர்ஸ் ஆகட்டும் இல்லை பாராமெடிக்கல் சர்வீசஸ் ஆகட்டும் எல்லாமே அங்கே வந்து பெஸ்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம் சானிட்ரி சிஸ்டம்னா க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கும் வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கும் இது எல்லாமே சானிட்ரி சிஸ்டம்ஸ் கீழே வந்துடும் மானிட்ரி சிஸ்டம்னா பேங்க் இன்சூரன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே இருக்கும் இப்போது நிறைய பேங்க்ஸ் இருக்குது ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம லோன் வாங்க முடியும் நம்ம சேவ் பண்ண முடியும் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ இது எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நம்மளை நம்மளே மேம்படுத்திக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சப்போர்ட்டிங் சர்வீசஸ் ஸோ இதெல்லாம் தான் ஓவராலாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் என்னென்னா இது எல்லா சர்வீசஸ் கலந்தது தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓகேங்களா
ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா இம்பாக்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இம்பாக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அடைஞ்சிருந்தாலோ இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்மியாக இருக்குது, இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்னா அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்? டைரக்ட் இம்பாக்ட்னா நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற இடத்துல குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து நல்லா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய குட்ஸ் இருக்குது, நிறைய சர்வீஸ் இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய பணம் ஜென்ரேட் ஆகும்னு அர்த்தம். இதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இல்லை அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டிங் மெட்டீரியல் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது ஈவன் தோ டிமாண்ட் இருந்தாலும் அதை மீட் பண்ண முடியாது, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடக்ஷன் வந்து அதை மீட் பண்ண முடியாது. அப்போ நத்திங் பட் என்னது, நம்ம ரீப் பண்ணக்கூடிய லாபம் அப்படிங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால கம்மியாக வாய்ப்பு இருக்குது. இது டைரக்ட் இம்பாக்ட். இன்டைரக்ட் இம்பாக்ட்னா சோஷியல் செக்டர். இப்போது நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, நல்லா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இருக்குது, பணம் நல்லா ஜென்ரேட் ஆகுதுன்னா பீப்புள் வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ நிறைய சம்பாதிக்கும் போது அவங்க என்ன செய்வாங்க? நிறைய விஷயத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, சேவ் பண்ணுவாங்க, அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்புங்கிறது இம்ப்ரூவ் ஆகும், அவங்களோட தேவைகளெல்லாம் பூர்த்தி பண்ணி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நவுருவாங்க. பசங்களுக்கு வந்து படிக்க வைக்கிறதாகட்டும், இல்லை வீட்டில் வந்து அடுத்தடுத்த பொருட்கள் வாங்குறதாகட்டும், இல்லை உடம்பு முல்லனா டாக்டர்கிட்ட போகிறதாகட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்புங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இம்பாக்ட்டுங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும், கம்மியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அதுக்கேற்ற ஒரு நெகட்டிவ்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரிலவன்ஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னா என்ன ஆகும், அது என்ன வகையிலலாம் வேணும்? இப்போ அக்ரிகல்ச்சரில் எடுத்துக்கிட்டோன்னா நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ரோட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ பஞ்சாபில் வந்து அக்ரிகல்ச்சர் பெஸ்ட்டுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெஸ்ட்டாக இருக்கிறதுனால தான் அக்ரிகல்ச்சர் பெஸ்ட்டாக இருக்குது. அப்போது என்னென்ன வகையிலெல்லாம் அங்கே நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோன்னா, ரோடு இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு, ரயில்வேஸ் நல்லாயிருக்கு, ஷிப்பிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லா இருக்குன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா? லார்ஜ் ஸ்கேலில் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ண முடியும், ஸ்பீடாக கொண்டு போய் சரக்கு சேர்த்த முடியும். அதே மாதிரி சீட்ஸ், பெஸ்டிசைட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ்னு எதெல்லாம் அவங்களுக்கு வேணுமோ அதையெல்லாம் என்ன டைமுக்குள்ளே வேணுமோ அதுக்குள்ளே அங்கே கொண்டு வந்து சேர்த்த முடியும். ஸோ டைமுக்கு எல்லா வேலையும் நடக்கும்போது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட ப்ரொடக்ஷன் வந்து நல்லாயிருக்கும். அது நல்லா இருக்கும்போது எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நல்லாயிருக்கும். ஸோ அங்கே இருக்கிற பீப்புளோட லைஃப் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒரு இஷ்யூ, மணி இஷ்யூ வருதுன்னா ஈவன் தோ அந்த ஊரை சுற்றி நிறைய பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னும்போது இன்னும் அவங்களுக்கு வந்து போய் ஒரு லோன் வாங்குறதாகட்டும், இன்னும் அடுத்த லெவலுக்கு அவங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காகட்டும், எல்லா வகையிலையுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெஸ்ட்டாக இருக்கும்போது இம்ப்ரூவ்மெண்ட்டும் டெவலப்மெண்ட்டும் பெஸ்ட்டாக இருக்கும். மெயினாக லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், லார்ஜ் ஸ்கேல் டெவலப்மெண்ட்டுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு வேளை ஒரு இடத்துல நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயந்தான் இருக்குது, அங்கே எப்படி இருக்கும்? மார்பிடிட்டி இருக்கும்னு சொல்கிறாங்க. மார்பிடிட்டின்னா என்னென்னா அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை, அதைத்தான் மார்பிடிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்அடிக்குவேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னா அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு மார்பிடிட்டி இஷ்யூ இருக்கும், மல்டிப்புள் அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆன் ஹெல்த், அவங்களுக்கு அடிக்கடி உடம்பு முடியாமல் போகக்கூடிய தன்மை அங்கே இருக்கும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வாட்டர் சப்ளை, சானிடேஷன், ஆக்சஸ் டு ஹெல்த் கேர், இது எல்லாமே அங்கே கம்மியாக இருக்கும். வாட்டர் சப்ளை ஒழுங்காக இல்லைன்னா சரியான குடிநீர் இல்லைன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? தண்ணி கரெக்டான தண்ணி இல்லைன்னா அவங்களுக்கு அதுக்கேற்ற ஹெல்த் எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். சானிடேஷன் இல்லைன்னா சுத்தமான சுகாதாரம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகும்? நல்ல சுகாதாரம் இல்லைன்னா அடிக்கடி அவங்களுக்கு நோய் வரக்கூடிய ஒரு எக்ஸ்போஷரில் அவங்க இருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி உடம்பு முடியாமல் போகும்போது உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய ஆக்சசபிலிட்டி அவங்கக்கிட்ட இல்லை. அப்படி இல்லைன்னா என்ன, அவங்க உடம்பு முடியாமல் அதிகமாக இன்னும் அவங்க ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி இன்னொன்று, ஒருத்தருக்கு உடம்பு முடியாமல் போய் அவங்க அதை கரெக்டான ப்ராப்பர் கேர் எடுத்து பார்த்துக்கலன்னா அவங்கள சுற்றி இருக்கிற மற்றவங்களுக்கும் அது பரவக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ ஒருத்தருக்கு உடம்பு இல்லைன்னா எல்லாருமே பாதிக்கப்படக்கூடிய நிலைமையும் அவங்க அங்கே இருக்குங்கிறாங்க. இந்த நிலைமையை தான் மார்பிடிட்டின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மார்பிடிட்டி வந்து டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியாவில் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. மெயினாக ஏர் பொல்யூஷன், சேஃப்டி ஹசார்ட்ஸ்லாம் இவங்க அதிகமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. கவர்மெண்ட் வந்து இதில் பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாங்க. இப்போ வந்து ப்ரைவேட் செக்டர் வந்து உள்ளே வராங்க. ஏன்னா ஜாயின்ட் பார்ட்னர்ஷிப் மூலமாக
ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ முதல்லலாம் பார்த்தோம்னா ரோட்ஸே இருக்காது. இப்போ ப்ரைவேட் செக்டர்ஸ் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, ரோட்ஸ் நான் போட்டுத்தரேன் பட் இவ்வளோ வருஷத்துக்கு டோல் நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட்டும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 10 இயர்ஸோ 20 இயர்ஸோ நம்ம யாரெல்லாம் அந்த ரோடை யூஸ் பண்ணுறோமோ நம்ம டோல் பே பண்ணிகிட்ருக்கோம், கரெக்டாக. அப்போது அவங்க வந்து இவ்வளோ அமௌண்ட் போடுறாங்கன்னா அதில் இவ்வளோ லாபம் அவங்களுக்கு வரணும், இவ்வளோ பீப்புள் அங்கே வந்து மூவ் ஆவாங்க, இவ்வளோ பீப்புள் ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு இவ்வளோ லாபம் வருதுன்னு ப்ரைவேட் செக்டர்ஸும் உள்ளே வராங்க. ஜாயின்ட் பார்ட்னர்ஷிப்லேயும் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு மட்டுமே அந்த ப்ரெஷர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டோட ப்ரெஷர் கொடுக்கும்போது ஆப்வியஸ்லி முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து என்டையர் கண்ட்ரியையும் ரன் பண்ணணும், நிறைய சப்சிடிஸ் கொடுக்குறாங்க, மக்களோட மேம்பாட்டை பார்க்குறாங்க. அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப முடியாத காரியமாக இருக்குது. அப்போ ப்ரைவேட் செக்டர் உள்ளே வரும்போது அது ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் ரூரலில் இருக்கக்கூடிய விமன்ஸ் வந்து இன்னுமே நிறைய மிஸ்ஃபார்ச்சுனை வந்து இன்னுமே வந்து அனுபவிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. என்னென்ன வகையிலனா, அவங்களுக்கு ப்ராப்பரான எலக்ட்ரிசிட்டி இல்லை, ப்ராப்பரான வாட்டர் இல்லை, ப்ராப்பரான எனர்ஜி இல்லை, பேசிக் நீட்ஸ் கூட ஃபுல்ஃபில் ஆகலை சானிடேஷன் வைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2011 ரிப்போர்ட் படி ஓவரால் இந்தியாவில் 56% ஆஃப் பீப்புள் தான் இன்னுமே எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா ஓவராலாக 43% ஆஃப் பீப்புள் வந்து இன்னும் கெரோசின் யூஸ் பண்ணி குக் பண்ணிட்டும் இருக்காங்க. ரூரல் ஹவுஸ்ஹோல்டெல்லாம் பார்த்தோன்னா பயோஃபியூயல்ஸை தான் 85% வரைக்கும் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இன்னுமே நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ், இன்னும் பீப்புள் வந்து அவேர்னஸ் வைஸ்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இண்டிகேட்டர். நெக்ஸ்ட்டு டேப் வாட்டர். ஸோ ரூரல் ஹவுஸ்ஹோல்டில் 31% பீப்புளுக்கு தான் டேப் வாட்டர் இருக்குது. இதே வந்து 69% ஆஃப் பீப்புள் பார்த்தோன்னா ஓப்பன் சோர்சஸ், அதாவது கிணறு, டேங்க், பாண்ட்ஸ், லேக்ஸ், ரிவர், கானல்ஸ், இங்கே எந்தெல்லாம் தான் அவங்க தண்ணி எடுத்து டைரெக்டாக குடிக்கிறாங்க, ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணப்பட்ட டேப் வாட்டர் அப்படிங்கிறது வெறும் 31% தான் யூசேஜில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, சானிடேஷன் வைஸ் ரூரலில் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குன்னு பார்த்தா 30% தான் இம்ப்ரூவ் ஆகிருக்குங்கிறாங்க. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்தியா மாதிரி ஒரு பெரிய பாப்புலேட்டட் கண்ட்ரியில் வெறும் ஒரு 30%, 60%, 40% தான் இம்ப்ரூவ் ஆகுறாங்கன்னா அப்போ எவ்வளோ கோடி மக்கள் வந்து இன்னும் அண்டர் டெவலப்டாக இருப்பாங்க. அவங்க டெவலப் ஆகலை அப்படின்னும் போது அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஹெல்த் எஃபெக்ட்ஸு இல்லை வந்து எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டி அதோட இம்பாக்ட் எல்லாமே ஈவன்தோ டெவலப் ஆனவங்களையுமே பாதிக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம நாட்டில் வந்து பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நம்ம பீப்புளோட பாப்புலேஷன் கூட ரிலேட் பண்ணும்போது அந்த பர்சன்டேஜ் வைஸ் ரொம்ப ரொம்ப ஹெவியான ஒரு விஷயம். இது ஒரு பெரிய ப்ராப்ளமும் கூட, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோன்னா வெறும் 30% தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் சைனாவும், செகண்ட் பிளேஸ் வந்து ஹாங்காங்கும் இருக்காங்க, தேர்ட் பிளேஸில் நம்ம இருக்கோம். ஸோ நம்மளோட பாப்புலேஷனுக்கு இந்த 30% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது போதுமா? கண்டிப்பாக கிடையாது. ரொம்ப ரொம்ப அண்டராக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. அண்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போது நார்மலாக லோ இன்கம் கண்ட்ரிஸ், ஹை இன்கம் கண்ட்ரிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா, அதாவது டெவலப்டு கண்ட்ரிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா, இந்த லோ இன்கம் கண்ட்ரிஸ் எல்லாமே எதில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சரில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுங்கிறது இரிகேஷன்லேயும் டிரான்ஸ்போர்ட்லேயும் பவர்லேயும் தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து அவங்க அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பணம் போடுறாங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு வந்து அவங்க சேச்சுரேட் ஆயிடுவாங்க. அவங்களோட தேவைகளை வந்து ஏன்னா அவங்கக்கிட்ட எவ்வளோ ரிசோர்ஸ் இருக்கோ, எவ்வளோ அவங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ, எவ்வளோ அவங்களோட டிமாண்டோ அதுக்கேற்ற வரைக்கும் தான் அவங்களால டெவலப் பண்ண முடியும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை. அதுக்கப்புறம் அவங்க சேச்சுரேட் ஆயிடுவாங்க. ஸோ அடுத்த லெவல் ஆஃப், அதாவது இண்டஸ்ட்ரி ஆகட்டும், சர்வீஸ் ரிலேட்டட் ஆகட்டும், அந்த செக்டாருக்கு அவங்க ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. அதாவது ப்ரைமரி செக்டர்லேருந்து செகண்டரிக்கோ டெர்ஷரிக்கோ அவங்க ஷிஃப்ட் ஆகி தான் ஆகணும். ஏன்னா அக்ரிகல்ச்சருங்கிறது ஒரு ஸ்டேஜில் சேச்சுரேட் ஆயிரும். இப்போ ஹை இன்கம் கண்ட்ரிஸ் பார்த்தோன்னா மெயினாக அவங்க எதில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னா பவர் அண்ட் டெலிகம்யூனிகேஷனில் தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட எக்கானமியில் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது பவர்லேயும் டெலிகம்யூனிகேஷன்லேயும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறமும் எங்கள் கவர்மெண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, பண்ண வேண்டியதானே, பண்ணால் நம்மளுக்கு இன்கம் வரும்ல அப்படின்னு கேட்டால், நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் போடக்கூடிய அமௌண்ட்டுங்கிறது உடனே நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது. அது ரொம்ப டைம் எடுத்து தான் நம்மளுக்கு அதோட ஃப்ரூட்ஃபுல்னஸ் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அப்பா அம்மா வந்து ஒரு பையனுக்கு இல்லை ஒரு பொண்ணுக்கு வந்து எஜுகேஷனில் பணம் போடுறாங்கன்னா
அவங்க எல்கேஜியில் ஆரம்பித்து காலேஜ் முடிஞ்சு வேலைக்கு போனதுக்கு அப்புறம்தான் அதுக்கான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த அவ்வளோ டைம் அவங்க வந்து அவங்க ஹெல்த்லேயும் அவங்க எஜுகேஷன்லேயும் அவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட்லேயும் பணம் போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும். ஸோ கவர்மெண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வராங்கன்னா உடனே அதுக்கான ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி அது மூலமாக மக்களோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன்க்ரீஸ் ஆகி அவங்களோட சோஷியல் டெவலப்மெண்ட் ஆகட்டும் இல்லை எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் ஆகட்டும் எல்லாம் அடைஞ்சு அப்புறம் தான் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ரிட்டர்ன்ஸ் வரும். இப்போ ஜிடிபி இன்க்ரீஸ் ஆச்சா, ஸோ அப்போ வந்து அவங்க இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களோட டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கவர்மெண்ட்டுக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் வந்து அப்போ தான் வர ஆரம்பிக்கும். ஸோ இட் டேக்ஸ் டைம். அதனால தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நம்ம உடனே பணம் எடுத்து போட முடியாது, இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ ஒரு அக்ரிகல்ச்சரை நம்ம டெவலப் பண்ணணும்னா நம்ம இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். இதே ஒரு இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணணுன்னா பவர், எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் இதில் எல்லாத்துலேயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ மட்டும்தான் இண்டஸ்ட்ரியல் செக்டர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட பேசிக் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் பேசிக்ஸ். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் நம்ம எனர்ஜி அண்ட் ஹெல்த் கன்சிக்யூட்டிவாக பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், உங்களை மாதிரியே படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நோட்ஸ் எல்லாம் நான் டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.